ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நிறைய பேர் நம்ம இடத்துல வந்து கேட்கிறார்கள், அகத்தில் பெருமாள் படங்கள் சுவாமி படங்கள்லாம் கிழிஞ்சிருத்து இல்லை உடஞ்சிருத்து, யாரோ பிளாஸ்டிக்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கார்கள் அது கீழே உளுந்து உடஞ்சிருத்து, இப்போ நாம் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கிறார்கள். இது நாம் ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நிறைய அப்படி வீடு முழுக்க சுவாமி படங்கள் பெருமாள் படங்களாக வாங்கி அப்படி அடுக்கி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த படத்துக்கு ஆயுசு அவ்வளோதான், அது கூடிய சீக்கிரம் பேப்பராக இருந்தால் கிழிஞ்சிடும், கண்ணாடி போட்டு வச்சுலாம் உடஞ்சிரும், இந்த மரத்துலேயே ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது க்ஷீண திசையை அடைஞ்சிரும். நமக்கு பிராச்சீன காலத்திலேருந்தே நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துருக்கிறார்களோ, சால கிராமத்துலேயோ இல்லை லிங்க வடிவிலையோ எப்படி நமக்கு பூஜை பண்ண சொல்லி கொடுத்துருக்கார்களோ அப்படி தான் நம்ம பூஜை பண்ணணும். பரவாயில்ல, இப்படி படத்தை வச்சுக்கிறதுனால தப்புன்னு சொல்ல வரல, ஏதாவது ஒரு படம் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய பூஜை ரூமை சுற்றி ஒரு 30-40 படத்தை வச்சுட்டு அது இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்கிறதில்ல விஷயம் இல்லை. சரி, இப்படி அப்படி நமக்கு தெரியாமல் இப்படி படம் கழிஞ்சிடுத்து உடஞ்சிடுத்து இல்லை படத்தில் ஏதோ மறைச்செடுத்து பழைய படமாக இருக்குது போயிடுத்து அப்படின்னா அதை கொண்டு போய் கிணத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஜலத்துலேயோ கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிட வேண்டியது. அதை நினச்சி அப்படியோ போயிடுத்தேன்னு மனசு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எத்தனையோ என்ன சொல்கிறது கும்பாபிஷேகங்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொல்லி பேப்பர்லலாம் பெருமாளுடைய ஃபோட்டோலாம் வருது, அதெல்லாம் இங்கே பார்த்தா கடைசியில் டீ கடைக்கு போகிறது அதெல்லாம் வடையை வச்சு தரார்கள் சாப்பிட்றோம், எதையோ பொட்டலம் கட்டி வச்சுக்கிறோம், நெய் டப்பா வாங்கினா அதில் கிருஷ்ணருடைய படம் இருக்குது அதுக்காக நெய் டப்பாவை தூர போடாமல் இருக்கோமா, கிருஷ்ணர் படம் இருக்கேங்கிறதுக்காக அதை நம்ம வச்சுட்டு இருக்கோமா, எத்தனையோ பேர் விசிட்டிங் கார்டில் படத்தை அடிக்கிறார்கள், விசிட்டிங் கார்டை வாங்குகிறோம் முக்கியமானதாக வச்சுருக்கிறோம் இல்லைனா தூக்கி வீசிடுறோம், எத்தனையோ பேர் அவர்களுடைய கடையினுடைய விளம்பரத்தில் நோட்டீஸில் எத்தனையோ விதமான பெருமானுடைய படங்கள் சுவாமியினுடைய படங்கள் தெய்வத்தினுடைய படங்கள் வருது, அதெல்லாம் அந்த அளவுக்கு மரியாதையோடு நடத்தப்படுறதான்னு நமக்கு தெரியலை. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் அப்படியே அந்த சுவாமி படத்தை போட்டுவிட்டால் நமக்கு அப்படியே எல்லா அனுகிரகமும் கிடச்சிரும் அப்படிங்கிற மனநிலையிலேருந்துலாம் கொஞ்சம் மீளணும். ஏன்னா அது அவர்கள்ட்ட போய் அதுக்கப்புறம் அது என்ன நிலையில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாதே இல்லையா. அவர் மஞ்சள் போய் அடித்தாலும் உடனே அந்த காலத்தில் ஒரு திருமண் சீச்சூர்ண திருமண் சங்கு சக்கரம் இத்தியாதிகள்லாம் போடுவாளே தவிர எல்லா பெருமாள் படத்தையும் அந்த பையில் பிரிண்ட் பண்ணி கொடுத்து அந்த பையாவா அந்த பக்கம் இந்த பக்கமும் தூக்கி வீசி எத்தனை அவஸ்தை இருக்குது தெரியுமோ, எத்தனை பேர் ஆடத்தில் நானே பார்த்துருக்கேன், ரோட்டில் எத்தனையோ இடத்துல போனால் குப்பைத்தொட்டியில் நோட்டீஸ் இருக்கும், எத்தனையோ டப்பா டின்னு சொல்லிட்டு அதிலெல்லாம் சுவாமி படம் இருக்கும். நமக்கு இது தேவையோ? ஏதோ நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு இப்படிலாம் நாம் பகவத் அபச்சாரத்தை சம்பாதிக்கக்கூடாது, முடிஞ்ச அடைக்கும் இதை நாம் தவிர்க்கணும். அப்படி நம்ம கையில் வந்துடுது ஏதோ ஒன்று கிழிஞ்செடுத்து நம்ம ஆற்றுலேயே சுவாமி படம் உடஞ்செடுத்து ஏதாவது இருந்தாலும் அதை ஆற்றுல கொண்டு போய் விட்டுடுங்க, இதனால் பெரிய பாப்பம் தோஷம்லாம் சம்பவிக்காது. பாரம்பரியமாக நம்ம என்ன பூஜை முறையை பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பாருங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.